வணக்கம். ஐடிஎன் தொலைக்காட்சி மூலமாக ஒரு மகத்தான நிகழ்வு சார்ந்து அந்த நிகழ்வுகளை நேரடியாக ஐடிஎன் மூலமாக நாங்கள் பதிவேற்றியதிலிருந்து இந்த விடயங்களை தருவதில் மிக மகிழ்ச்சி காணுகிறோம். ஏனெனில் கலை பொக்கிசமாக பல்வேறு படைப்புகள் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஐரோப்பிய மண்ணிலே ஒரு கலைப்படைப்பாக, அதுவும் கவிதை படைப்பாக, எல்லோரையும் உற்சாகத்திற்கு உள்ளாக்கக்கூடிய வகையிலே கவி நயம் நிறைந்த ஒரு அவையையும், அங்கு புறவர்களாக வந்தவர்களுடைய ஆற்றல் நிறைந்த பேச்சையும் தமிழையும் அறிந்தவர்கள் மத்தியில் ஐடிஎனும் திளைத்து நிற்கிறது. அந்த வகையிலே திருமதி நகுலா சிவநாதன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஐடிஎன் மூலமாக அறிமுகப்படுத்துவதில் ஐடிஎன் குடும்பம் மகிழ்ச்சி காணுகிறது. ஆம், அடுத்து நாம் இந்த நூல்களின் பக்கங்களுக்குள் சென்று விடலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையிலே வந்து இந்த நிகழ்வை வந்து ஏற்று, தலைமை பொறுப்பை ஏற்று அதை சிறப்பாக தருவதற்கு நாம் மண் சஞ்சிகை ஆசிரியர், ஜெர்மனி எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு சிவராசா அவர்களை மனமுகந்து மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து தமிழாலய ஆசிரியர், கவிஞர், எழுத்தாளர் திரு வல்லிபுரம் மனோகரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்க வந்துள்ள டாக்டர் திருமதி வாசுகி தவராஜசிங்கம் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நூலாய்வின் முதல் பகுதியாக தலைமை உரையை ஏற்க திரு வானா சிவராசா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய விழாவின் கதாநாயகி அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களே, எழுத்தாளர் பெருமக்களே, உறவியாளர்களே, பாடசாலை ஆசிரியர்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, அனைவரைக்கும் வாழ்த்தி வணங்குகின்றேன். இன்று இந்த நதிக்கரை நினைவுகள் என்னும் கவிநூல் அறிமுக விழாவிலே கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் இன்றைய விழாவின் நாயகியின் எழுத்து கல்வி பணிகளை பற்றிய ஒரு சிறு உரையினால் நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பத்திலே இந்த நகுலா சிவநாதன் அவர்கள் யார், இந்த நகுலா சிவநாதன் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அந்த வகையிலே நாங்கள் கூடுதலாக அவரை பற்றி தெரியாவிட்டாலும் அவர் இன்று உலகம் முழுக்க ஒரு பேசப்படும் எழுத்தாளராக காணப்படுகின்றார். இவர் அதாவது புத்தூர் பகுதியைச் சேர்ந்த சிறுபட்டி என்ற அந்த சிவந்த மண்ணிலே பிறந்தவர். அவர் கல்வியை புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரியிலும் யாழ் வேம்படி மகளிர் கல்லூரியிலும் பயின்றிருந்தார். அது மட்டுமில்லாமல் அங்கே ஆசிரியராகவும் பணிபுரிந்திருக்கின்றார். முள்ளிப்புத்தானே, திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள முள்ளிப்புத்தானே என்ற ஒரு முள்ளிப்புத்தான மகாவித்தியாலயத்திலும், நீர்வேலி அத்தியார் இந்து கல்லூரியிலும் ஆசிரியராக கடமை புரிந்த உடனேயே அவருடைய புலம்பெயர்வு வாழ்வு ஆரம்பிக்கின்றது. ஏமனிக்கு வந்து சேருகின்றார். 1990 ஏமனிக்கு வந்த அன்று அந்த காலகட்டத்திலேயே மண் சஞ்சிகையுடன் அவரின் தொடர்பும் ஆரம்பிக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அவருடைய இலங்கை ஆசிரிய பணியோடு இங்கேயும் அவருடைய ஆசிரிய பணி ஆரம்பிக்கின்றது. அதாவது முதல் இங்கே அவர் டோட்மன் கரிதாஸ் பாடசாலையின் ஆசிரியராக, தமிழ் ஆசிரியராக இருந்திருக்கின்றார். அடுத்து ஏமன் தமிழ் கல்வி சேவையின் ஆசிரியராக இருந்திருக்கின்றார். பிற்பாடு தமிழாலயங்களின் ஆசிரியராக இருக்கின்றார். கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் ஆசிரியர் பணியிலே அவருடைய காலத்தை செலுத்திக்கிட்டிருக்கிறார். அதே நேரம் அவருடைய எழுத்து பணியும் இங்கே புலம்பெயர் சூழலிலே 28 வருடங்களை தாண்டி இருக்கின்றது. அவர் தமிழை நேசித்ததாலும் சுவாசித்ததாலும், தமிழோடு இணைந்து வாழ்ந்ததாலும், தமிழ் பெற்றுக்கொண்டு வாழ்ந்ததாலும் அவரின் எழுத்து பணி, தமிழ் எழுத்து பணிகள் மிக பிரகாசமாக காணப்படுகின்றது. 1990 அவர் எழுத ஆரம்பித்து விட்டார். அதாவது
முதல் முதல் எழுத ஆரம்பித்தது கலைவிளக்கு சஞ்சிகையின் எழுத ஆரம்பித்தார். பிற்பாடு எங்களுடைய வெளியீடான மண் சஞ்சிகையில் எழுதினார். அது மட்டும் இல்லாமல் பல வெளி அப்பொழுது நாங்கள் யமனிலே வெளிவந்த பல சிறு சிறு சஞ்சிகைகள் பத்திரிகைகளிலேயும் வெளியிட்டிருக்கின்றார், எழுதியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஐரோப்பிய வானொலிகளில் கூட அவருடைய எழுத்தாக்கங்கள் அவ்வப்போது வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக அவர் மண் சஞ்சியையும் வெற்றிமணி தமிழ் டைம் இந்த மூன்றுக்கும் இன்று வரை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றார் என்பது ஒரு சிறப்பான விடயமாக இருக்கின்றது. அடுத்து இவர் எழுதிய நூல்கள் மொத்தம் 12 நூல்களை இந்த புலம்பெயர் சூழலில் எழுதியிருக்கின்றார். அதாவது 1995, 96, 97களில் 4 பயிற்சி மாணவர் பயிற்சி புத்தகங்களை நூல்களை வெளியிட்டிருக்கிறார். 2000 சிறுவர் வளர்ப்பில் சிறப்பான வழிமுறைகள் என்ற நூலையும், 2003 அன்னை வளர்ப்பில் அரும்புகள் என்ற நூலையும் இது வந்து 6 நாடுகளில் வெளியாகியிருக்கின்றது. 2004 முனைப்புடன் எழு என்ற கவி நூலம் இது வந்து யாழ் பல்கலைக்கழகத்தில் வெளியீடு செய்யப்பட்டு இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்து 2006 பூக்கள் விடும் பட்டம், 2010 அறிவியல் நோக்கில் இளையோர் இது சென்னை புத்தக விழாவிலே அங்கேயும் வெளியீடு செய்யப்பட்டது, 2016 தன்னிம்பிகை ஊட்டும் தன்னம்பிக்கை ஊண்டும் அனுபவ மொழிகள், 2018 இந்த வருஷம் அதாவது இப்பொழுது அறிமுகமாகும் நதிக்கரை நினைவுகள் என்னும் கவி நூல் இன்று அறிமுகமாகின்றது. புலம்பெயர் வாழ்விலே 25 ஆண்டுகள் ஓயாது கல்விப்பணி, எழுத்துப்பணி, சமய சமூக சார்ந்த பல பணிகளை இவர் ஆற்றியிருக்கின்றார். இவர் பெற்ற பட்டங்கள் நிறைய, அதிலே குறிப்பாக தமிழ்மணி, தமிழ் பாரதி, தமிழ் மாமணி விருதுகளை பட்டங்களை பெற்றிருக்கின்றார். அதை விட 20க்கு மேற்பட்ட பட்டங்களையும் விருதுகளையும் பெற்றிருக்கின்றார். அதாவது ஏமனியிலும் வெளிநாடுகளிலும் இணையதளங்களிலும் இவருக்கு பல விருதுகள், கவிச்சிகரம், கவிநிலா, நிலாச்சோறு விருது, சாரல் கவி, கவிச்சிற்பி என்னும் பல பட்டங்களை பல விருதுகளையும் பெற்றிருக்கின்றார். இவரின் முக்கியமான பங்கு உண்மையில் இவருடைய வளர்ச்சிக்கு முக்கியமான பங்களிப்பது என்று பார்க்கும் பொழுது முதலாவது கலைவிளக்கு சஞ்சிகை தான் இவருடைய முதலாவது வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கின்றது. இரண்டாவது மண் சஞ்சிகை காரணமாக இருந்திருக்கிறது. மூன்றாவது ஏமன் தமிழ் கல்வி சேவை இருந்திருக்கின்றது. நான்காவதாக தமிழாலயம், ஏமனிய தமிழாலயம் இருந்திருக்கின்றது. ஐந்தாவதாக லண்டன் தமிழ் வானொலி. இந்த 5 அம்சங்களும் 5 ஊடகங்களும் தான் இவருடைய அபார வளர்ச்சிக்கு பெருந்துணையாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் மறக்க முடியாது. முக்கியமாக இவர் பல பத்திரிகைகள் செஞ்சிகள் எழுதினாலும் இவரை இன்னொரு திருப்புமுனையாக ஏற்படுத்தியது லண்டன் தமிழ் வானொலி என்றால் அது மிக ஆகாது. அதாவது நடாமோகன் என்று சொல்லக்கூடிய உரிமையாளரில் பணிப்பாளர், அந்த லண்டன் தமிழ் வானொலியின் பணிப்பாளர், பல கலைஞர்களையும் பல எழுத்தாளர்களையும் இங்கே ஏமனியை பொறுத்தளவிலே ஊக்குவித்திருக்கின்றார். அதிலே பலர் முடங்கியிருந்த எத்தனையோ பெண்கள் இன்று பல எழுத்தாளர்களாக இருக்கின்றார்கள். கவி, கட்டுரை, இலக்கியம் என பல படைப்புகளை எழுதக்கூடிய வகையில் அவர் ஆக்கியிருக்கிறார். அந்த வகையிலே நகுலா அவர்களும் அந்த வானொலியுடன் இணைந்து கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக இன்று வரை அதை எழுதி கொண்டிருக்கின்றார். வானொலியில் அவருடைய ஆக்கப்படைப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இவர் எழுத்தாளர், கவிஞர், கட்டுரை, இலக்கியம் என மட்டுமல்லாமல் அந்த வானொலியிலே நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்திருக்கிறார். அதை விட வாரம் நடைபெறும் குடும்ப குவலியம் என்ற நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக இருந்து செயற்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இளையோரை அவர் வளர்த்தெடுப்பதில் பல ஆக்கப்படைப்புகளை அவ்வப்போது படைத்து வந்திருக்கிறார். 2013 இவர் 1000 கவிதைகளுக்காக இவருக்கு ஒரு வானொலி விருது வழங்கப்பட்டது. அதாவது 1000 கவிதை எழுத வந்தால் லேசுப்பட்ட காரியம் இல்லை, உங்கள் கவிஞர்கள் படைப்பாளிகளுக்கு தெரியும். இப்போ இன்று அவர் 1000 கடந்து எத்தனை சென்று விட்டார் என்று எனக்கு தெரியவில்லை. 2013 1000 கவிதைகளை படைத்திருக்கின்றார். அடுத்து மண் சஞ்சியோடு இவருடைய தொடர்பை நான் பார்க்கின்றேன். இவர் 90 இந்த நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்த அந்த ஆண்டே அவர் மண் சஞ்சியுடன் தொடர்பு கொண்டார். அவர் மண் சஞ்சிகையின் முதலாவது ஆண்டு விழாவில், 28 வருஷமாக வெளிவந்துள்ள சஞ்சிகையில் முதலாவது ஆண்டு விழாவிலே இவர் எங்களுடைய சஞ்சிகையின் மாணவர் போட்டிகளுக்காக நடுவராக அங்கு வந்திருந்தார். அந்த
அந்த மேடை தான் அவருக்கு முதலாவது காலடி பதித்த மேடையாக நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுடன் அவருடைய கல்வி பணியும் ஆரம்பிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவர் எங்களுடைய மண் செஞ்சிக்கு கடந்த 28 வருடங்களாக சிறுகதை, கட்டுரை, கவிதை, அறிவியல் விடயங்கள் என அவ்வப்போது எழுதி வந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பட்டிமன்றம் எங்களுடைய நாங்கள் விழாக்களிலே வைத்த இளையோருக்கான பட்டிமன்றங்களிலே அவர் பட்டிமன்ற நடுவர்களாக கடமை புரிந்திருக்கின்றார். மண்ணின் ஆண்டு விழா போட்டிகளிலே பல தடவைகள் பரிசுகளை பெற்று போட்டிகளில் பரிசுகளை பெற்றிருக்கின்றார். இன்னும் இன்று வரை இவர் மண்ணுக்கு எழுதி எங்களுடைய சஞ்சிகைக்கு எழுதி கொண்டே இருக்கின்றார். அடுத்து இவருடைய எழுத்து பணியில் மேலும் உச்சமாக தமிழ் எங்களுடைய ஏமன் எழுத்தாளர் சங்கத்தின் ஒரு உறுப்பினராகவும் இருந்து பல ஆண்டுகளாக இந்த சங்கத்தின் வளர்ச்சிக்காக தனது பணியை செய்து கொண்டிருக்கிறார். பொதுவாக நான் பார்க்கின்ற இந்த அதாவது 25 வருடங்கள் தாண்டி எழுதி கொண்டிருக்கும் இந்த பெண்மணி ஒரு கதாநாயகி, அதாவது 25 ஆண்டு வெள்ளி விழா கதாநாயகியாகத்தான் நான் இவரை பார்க்கின்றேன். கவிதை, கட்டுரை, இலக்கியம், எழுத்து பணிகள் மட்டுமல்லாமல் இவர் இன்று ஜெர்மனி மட்டுமல்லாமல் வேறு நாடுகளில் சென்று கூட மூட பேச்சாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் அங்கே அறிமுகமாகி தன்னுடைய தமிழ் பணியை செய்திருக்கின்றார். வானொலியில் அவர் பன்முக ஆளுமையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். 50 வயதை தாண்டியும் நான் நினைக்கிறேன் தாண்டி இருப்பார் என்று. ஆனால் இன்றும் இளம் பெண் போல்தான் காட்சி அளிக்கிறார். அப்படி இருந்தும் அவர் நீங்கள் நினைக்க மாட்டீங்கள், நீந்தல் போட்டி, விளையாட்டுப் போட்டிகளில் கூட அவர் ஒரு இளம் மங்கை போல் தன்னுடைய ஓடி நீந்தி தனது சாதனையை நிலையாட்டி வருவதை ஒரு முன்னோதாரணமான ஒரு பெண்மணியாகத்தான் நான் இங்கே பார்க்கின்றேன். இன்று நீங்கள் இணைய பக்கங்களை பார்த்தால் கலக்க கலக்கண்டு கலக்கிக் கொண்டே இருக்கின்றார். இவருடைய படைப்புகள், கவிதைகள் என கட்டுரைகள் என பல விஷயங்கள் இணையங்களிலே வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல தனிப்பட்ட முறையில் கூட ஒரு நல்ல ஒரு உழைப்பாளி, நான் பார்த்த அளவில் நல்ல ஒரு உழைப்பாளி, ஒரு தேடல் மிக்கவர், முயற்சியுடையவர். அது மட்டுமல்லாமல் இளையோர் மீது அதிக அக்கறை கொண்டு உழைப்பவர். உண்மையில் பார்க்கும் பொழுது புலம்பெயர் தேசத்தில் இப்படி ஒரு பெண்மணியை நான் காணவில்லை என்று தான் நான் ஆணித்தரமாக கூற விரும்புகிறேன். அடுத்து இவர் ஒரு சாதனை பெண்மணியாகவே நான் காண்கின்றேன். அதாவது புலம்பெயர் சூழலில் 25 ஆண்டுகள் தாண்டி இப்படி ஒரு தமிழ் கல்வி, கலை, இலக்கியம், விளையாட்டுன்ற ஒரு சகல துறையிலும் ஒரு கெட்டிக்கார, ஒரு திறமையான ஒரு பெண்மணியாகத்தான் நான் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. 12 நூல்களை எழுதியது மட்டுமல்லாமல் அதாவது ஒரு சகல துறைகளிலே முன்மாதிரியாக திகழ்ந்து ஒரு முன்னுதாரணமான ஒரு பெண்மணியாக இவர் விளங்குவதை இணைக்கும் பொழுது உண்மையில் இவர் ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்மணியாகத்தான் நான் காண்கின்றேன். உண்மையில் இப்படி ஒரு கெட்டித்தனம் எங்களுடைய புலம்பெயர் சூழலிலே இப்படியான பெண்களை நாங்கள் காண முடியாது. என்னுடைய அனுபவத்தில் இந்த புலம்பெயர் இது 30 ஆண்டு கால அனுபவத்தில் இந்த பெண்மணியைத்தான் எல்லா வகையிலும் ஒரு கெட்டித்தன பெண்மணியாக நான் கண்டுகொண்டேன். இவர் உண்மையில் இங்குள்ள பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமான பெண்ணாகத்தான் நான் இங்கே காண்கின்றேன். அடுத்து இவர் மட்டுமல்லாமல் இவரும் பிள்ளைகளும் சும்மா லேசுப்பட்ட ஆக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செல்வி சரிகா, செல்வன் சரிகன், உண்மையில் அவர்கள் தாயைப்போல் பிள்ளைகளும் மிகவும் உற்சாகமான, மிகவும் ஆர்வம் உள்ள பிள்ளைகள். அதாவது எங்களுடைய 7வது மண் சஞ்சிகை 7வது ஆண்டு விழாவிலே சரிகா ஒரு சின்ன குழந்தையாகத்தான் அவவும் எங்கள் சஞ்சிகையின் மேடையில் தான் முதல் மேடையாக கண்டவா, முதல் முறையில் பாட்டு பாடினவா. தான் பாட்டு பாட போறோன்று கேட்டு சின்ன பிள்ளையாக நடந்து வந்து அம்மா அந்த சீலையில் பிடித்து கொண்டு வந்து நின்று மேடையில் ஏறி எங்களுடைய 7வது ஆண்டு விழாவிலே 97ஆம் ஆண்டு பாட்டு பாடி முதலாவது முறையும் சரிகா அவர்கள் கண்டிருக்கின்றார் என்பது சிறப்பான விஷயமாக இருக்கின்றது. அடுத்து சரிகனும் பல நிகழ்ச்சிகளை நான் கேட்டிருக்கின்றேன். வானொலியிலே பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறார், பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறார், தொகுப்பாளராக இருக்கின்றார். அவரும் ஒரு தமிழ் அறிவுள்ள ஒரு மாணவனாக இன்று கல்வி பயின்று கொண்டிருக்கின்றார் என்று நினைக்கிறேன். பல்கலைக்கழகத்திலே அப்படியான ஒரு பிள்ளைகளை பெற்ற இந்த தாயை நான் வாழ்த்தி வணங்குகிறேன். இவர்களின் இது எல்லாவற்றையும் நாங்கள் என்ன சொன்னாலும் கூட எல்லாரும் சொல்லுவார்கள்,
ஒரு ஆணின் பின் வெற்றிக்கு பின் பெண் இருக்கிறார் என்று. ஆனால் இங்கே இந்த குடும்பத்திலே இந்த பெண்ணின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருப்பவர் ஒரு ஆணான கணவன் சிவநாதன் என்பதை மிகவும் ஆணித்தரமாக கூறியுள்ளார். உண்மையில் நகுலாவின் வெற்றிக்கு பிள்ளைகளின் உயர்ச்சிக்கு அமைதியாக இருந்து செயல்படும் சகோதரர் சிவநாதன் அவர்கள் போற்றப்பட வேண்டியது. அதாவது நீங்கள் நினைப்பீங்கள், பார்ப்பீங்கள், வீட்டிலே நம்மட ஊரிலே கோழி ஒரு முட்டியை போட்டுவிட்டு உலகமெல்லாம் கத்தும், கூண்டு கத்தும். ஆனால் ஆமை என்ன செய்யும், ஆயிரம் முட்டியை போட்டு பேசாமல் படுத்திருக்கும். அதே மாதிரி தான் எங்களுடைய சிவநாதன் அவர்கள் தன்னுடைய செயற்பாடுகளை பலவற்றை செய்து கொண்டு அமைதியாகவே இருக்கின்றார். இவரின் உண்மையில் இவரின் பூரண ஒத்துழைப்பும் பூரண ஆதரவும் இல்லை இருந்தால் இந்த நகுலா இந்த தூரம் வளர்ந்திருக்க முடியாது என்பது எனது ஆணித்தரமான கருத்தாகின்றது. அடுத்து இந்த பாராட்டுகள் எல்லாத்துக்கும் உரியவர்கள் உண்மையில் வாசகர்கள். வாசகர்கள் தொடர்ந்து இந்த இவரின் வெளியீடுகளை வாசித்தபடியால் தான் இவர் தொடர்ந்து இந்த நூல்களை எழுத வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் நிலையும் ஏற்பட்டது. ஆகவே வாசகர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டேன். அடுத்து இன்று ஒரு முக்கியமான நாள், எனக்கும் இன்றைக்கு ஒரு முக்கியமான அதே நீரை சொல்ல வேண்டும். இன்றைக்கு 16ஆம் தேதி இன்று இலங்கையிலே நடைபெற்ற சிறுகதை போட்டியிலே எனக்கு ஒரு ஆறுதல் பரிசு கிடைத்தது. இன்று அங்கே இதே நேரம் அங்கே பரிசளிப்புலாம் நடந்து கொண்டிருக்கிறது கொழும்பு தமிழ் சங்கத்திலே. உலகம் முழுக்க நடந்த போட்டியிலே அமரர் செம்பியன் செல்வனுடைய ஞாபகத்தை சிறுகதை போட்டியிலே எனக்கு ஒரு ஆறுதல் பரிசு கிடைத்தது. இன்று கொழும்பு தமிழ் சங்கத்திலே அந்த பரிசளிப்புலாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு சந்தோஷமான என்னுடைய வாழ்நாளில் ஒரு நிகழ்வாக இன்றைய அமைந்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு திருமதி நகுலா அவர்கள் நீண்ட ஆயுள் பெற்று இன்னும் பல படைப்புகளை படைக்க வேண்டும். அதுக்காக நீங்கள்தான் அவருடைய நூல்களை நிறைய நிறைய வேண்டி அவரை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறந்த ஒரு தோட்டக்காரனாய் 90களிலே ஒரு விதையை மண்ணிலே போட்டு 28 வருடத்திற்கு பிறகு அதை ஒரு மிகப்பெரிய விருட்சமாக்கி இந்த சமுதாயம் என்கின்ற முதலாளியிடம் அறுவடை செய்வதற்காக சிறந்த ஒரு தோட்டக்காரன் போல் என்று சொன்னார். ஆகவே அவருக்கு அங்கு ஆறுதல் கிடைத்திருக்கலாம். ஆனால் இங்கு தேர்தலாக மிகப்பெரிய பரிசாக உங்கள் மண்ணிலே இருந்து வந்த ஒரு விருட்சம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆகவே வாழ்த்துக்கள் மண்ணுக்கும் உங்களுக்கும். சரிக, அடுத்து அடுத்து இந்த நேரத்தில் இன்னும் ஒரு உரையை பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். நூலுக்குள் செல்வதற்கு முன்னர் எழுத்தாளர் பற்றிய ஒரு பார்வையை அவருடைய அனுபவத்தோடு கூற வருகின்றார் டோட்மன் தமிழாலய ஆசிரியர் கவிஞர் திரு வள்ளிபுரம் மனோகரன் அவர்கள். கனியிட ஏறிய சுவையும் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனி மலர் ஏறிய தேனும் காச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொலிதரு பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் இனி என என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் தமிழை வாழ்த்தி இன்றைய இந்த விழா நாயகி மதிப்புக்குரிய சகோதரி நகுலா சிவதான் அவர்களே, இன்றைய தலைமை பொறுப்பை ஏற்று மிக அழகாக தலைமுறை வழங்கிய மண் ஆசிரியர் மதிப்புக்குரிய சிவராய ஐயா அவர்களே, மற்றும் வாழ்த்துரைகளை தர வந்திருக்கின்ற மற்றும் பெரியவர்கள், இலக்கியவாதிகள், படைப்பு இலக்கியங்களை கொண்ட ஒரு ஆளுமை மிக்க ஒரு குழுமத்திலே இன்று நான் இந்த ஒளிவாங்கியோடு நிற்கின்றேன். உண்மையிலே எனக்கு ஒரு அச்சம் ஒரு பயம் தோன்றுகின்றது. அந்த ஒரு சொல்லுவார்கள், கொல்ல தெருவில் ஊசிவிக்க போனவன் போன்ற ஒரு நிலையோடு தான் நான் நிற்கின்றேன். இருந்தும் இன்றைய இந்த விழா நாயகி அவரை பற்றி கூறுவதற்கு முன்னர் நான் எடுத்து வந்த செய்திகள் நிறைந்த அளவு மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் கூறிவிட்டார். இருந்தும் நான்
அவரை பற்றி கூறுகின்ற பொழுது அந்த கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்று ஒரு உங்களுக்கு தெரியும். நான் இங்கு அவரை 1900 ஜெர்மனியிலே 2011 தான் அவரை நான் இங்கு சந்தித்தேன். ஆனால் 1980s நாங்கள் பாடசாலை மாணவர்களாக இருந்த காலம். அவர் வடக்கு நோக்கி செல்வார், நாங்கள் தெற்கு நோக்கி செல்வோம். அவர் வேம்படி மகளிர் கல்லூரியில் இரட்டை பின்னலுடன் வடக்கு நோக்கி செல்வார், நாங்கள் யூனியன் கோலிச்சுக்கு தெற்கு நோக்கி செல்வோம். நான் அன்று அவரை, ஆனால் அப்படி நல்ல நல்ல பழக்க நல்லது ஒன்றும் செய்ய இல்லை, அப்படியான நல்ல பழக்கங்கள் ஒன்றும் செய்யலை நாங்கள். அவர் வடக்கு நோக்கி செல்வார், நாங்கள் தெற்கு நோக்கி செல்வோம். அப்பப்போ நாங்கள் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி வாழியது உண்டு, அவருக்கு தெரியாது. ஆனால் நான் ஜெர்மனிக்கு வந்த பிறகுதான் திருமதி நகுலா சிவநாதனை பற்றி அறிந்து கொண்டேன். எமது டோட்மன் தமிழாலயத்தில் எமது சம சக ஆசிரியராக பணியாற்றுகின்றார். அப்பொழுது அவரை கதைத்து கொண்டு போகின்ற பொழுதுதான் அவர் எனது உறவினர், எனது மைத்துனியின் கணவருடைய தங்கை, உறவுக்காரராக விட்டார். உண்மை அதில் இருந்து இன்று வரை நாங்கள் இந்த கல்வி உலகில் கவி உலகிலும் அவரோடு நீண்ட பயணத்தோடு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இன்றைய அவரை பற்றிய பட்டங்கள், பதவிகள், அவர்களுடைய நூல்கள் முழுவதும் எமது தலைவர் தமது தலைமை உரையிலே கூறிவிட்டார். நான் பிறகு அரைத்தமாவை திருப்பி அரைத்தால் அது வெறுப்பாகவிடும். எனவே அவர் கூறிய கருத்துக்கள் உண்மையிலே இன்று ஒரு இரும்பு மனிதியாக உங்கள் முன்னிலையிலே இருக்கின்றார். உண்மையிலே அவருக்கு எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூற வேண்டும். ஐயா அவர்கள் கூறியது போல தனித்து நின்று தான் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் நான் யார், எனக்கொன்று ஒரு அடையாளம், எனது அடையாளத்தை எப்படி நான் காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு பெண்மணி துணிந்து நின்று இவ்வளவு காரியங்களையும் நிதானமாக செய்து இன்று ஒரு இலக்கிய பிறப்பிலே ஒரு கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார். அவருடைய தன்னம்பிக்கையும் அவருடைய விடாமுயற்சியும் தான் காரணம் என்று கூறி எல்லாவற்றிற்கும் மேலாக அவரும் அந்த கருத்தை சொன்னார். இந்த வெற்றிக்கு பின்னால் அமைதியாக அங்கே இருக்கின்றார் சிவநாதன் அவர்கள். உண்மையிலே அவர் இன்றைய இந்த வெற்றியில் சமபங்கு அவருக்கு உண்டும், அந்த சமபங்கு அவருக்கு உண்டென்பதையும் அவரையும் இந்த இடத்திலே நான் வாழ்த்தி கொண்டு நான் நூலுக்குள் செல்லலாம் என்று யோசிக்கின்றேன். இன்றைய அந்த நூலின் தலைப்பு நதிக்கரை நினைவுகள். அந்த நதிக்கரை நினைவுகள் என்று கூறுகின்ற பொழுது அந்த நதிக்கரை நினைவுகள் என்ற தலைப்பை நான் நோக்கினேன். எனக்குள் பல கற்பனைகள், அதாவது நதிக்கரை நினைவுகள் என்ற பொழுது அவருடைய கடந்த கால பாடசாலை வாழ்க்கையிலே தனது நண்பிகளுடன் அந்த பாடசாலை நாட்களை எப்படி அவர் சிறப்பாக கையாண்டார், எப்படி இருந்தார் என்று எழுதியிருப்பாரோ, அல்லது இந்த நாட்டு போர் இடர் சூழல் அதை அவருடைய மனத்தை எவ்வளவு பாதித்திருக்குமோ என்று நினைத்தேன். அது தாண்டி நகுலா சிவநாதனும் தமது இளமை காலங்களிலே திருமணம் முடித்த காலங்களிலே அந்த நதிக்கரை ஓரங்கமாக நடந்து பண்டுபாடு மயிலாடும் ஆண்கின்றது உள்ள என்று பாடி திரிந்த அந்த நினைவுகள் தான் என்று கூட நான் ஒரு கணம் யோசித்தேன். ஆனால் அந்த நதிக்கரை நினைவுகள் என்ற அந்த புத்தகத்தை, அந்த நூலின் முகப்பை நான்
பார்க்கின்ற பொழுது அங்கே பலதரப்பட்ட பரல்களாக, மாணிக்க பரல்களாக, சிதல்களாக பல செய்திகள் அவருடைய மனதிலே எழுந்த ஒவ்வொரு செய்திகளையும் சமூகத்திற்கு எவ்வாறு கொடுக்கலாம் என்று மிக துல்லியமாக எழுதியுள்ளார். வாழ்த்துக்கள். அதிலே இரண்டு மூன்று கவிதைகளை நான் உங்களோடு அந்த பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். கரையோர நாணல்கள் என்ற ஒரு தலைப்பிலே அவருடைய கவிதை. நாணல் புற்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வளைந்து கொடுக்கும் ஆற்று நீருக்கு, ஆற்று நீர் வருகின்ற பொழுது மடிந்து நிற்கும், ஆற்று நீர் வடிந்தவுடன் அது மீண்டும் நிமிர்ந்து நிற்கும். அவருடைய கருத்தாடல் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த கவிதையிலே அவற்றை நான் அங்கே பெருகி அவற்றை நான் எடுத்துக்கொண்ட விஷயங்கள், வளைந்துதான் வாழணும், நாணல் போல் வாழணும், நாலு பேர் மதிக்கணும், போராட்டமே வாழ்வு என்று கவிஞர் கூறும் கவிஞர் என்று கூறுகின்ற கவிஞர், துணிந்து நின்றால் துயரின்றி வாழ்ந்திடலாம் என்றும், சமுதாயத்துடன் இணைந்து இணங்கி வாழ வேண்டும், இணங்கி வாழ்தல். நாணல் புற்கள் எப்படி தலை காட்டி இருக்கின்றனோ அதுபோல சமுதாயத்தோடு நான் எப்படி இணங்கி வாழ இணைந்து வாழ வேண்டும், இணங்கி வாழ வேண்டும். நாணல் புற்களை மையக்கருத்தாக வைத்து எவ்வளவு இடர் வரினும் தலை சாய்ந்து பின் நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று கூறியிருப்பது கவிஞன் ஒரு அறைகூவல். அதிலும் வாழ்வு என்பது வளைந்துதான் கொடுக்கணும், வளைந்து கொடுத்துத்தான் வாழ வேண்டும் என்றும், இணங்கி போவதுதான் வாழ்க்கை, சமரச போக்குத்தான் வாழ்க்கை என்ற கருத்து பொருளை வைத்து பின்னிவிட்டார் அந்த கவிஞர். வாழ்த்துக்களோடு, நாங்கள் நாணல் புல்களை போன்று வாழ வேண்டும். அதற்காக நான் ஒரு கருத்தை அடிக்கடி சொல்வதுண்டு, பலம் பலவீனம், எனது பலம் மற்றவரை பாதிக்கக்கூடாது, அதே போன்று எனது பலவீனம் மற்றவருக்கு அழைப்பாக இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி அந்த வாசகங்களை பாவித்துக் கொள்வது. எனவே அவருடைய அந்த கருத்தாடலிலே நாணல் புற்கள் நாணல் போன்று நாங்கள் சமுதாயத்திலே வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். வாழ்த்துக்கள். நூல்கள், நூல்கள் என்னும் பேராயுதம். உண்மையிலே நூல்கள், நூல்களை ஆயுதமாக கொண்டு சொல்லியிருக்கின்றார். அதாவது பேனா என்பது, பேனா முனை என்பது ஒரு ஆயுதம். அந்த பேனா ஆயுதத்தின் மூலமாக இதையும் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தாடலை அவர் முன்வைத்துள்ளார். அவருடைய அந்த பாடல்களிலிருந்து நான் தெரிந்து கொண்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நூல்கள் என்பது எமது பாரம்பரிய பொக்கிசம், அரபு சுரங்கம். அவர் கூறிய கருத்துக்கள் நம்முடைய பண்டைய வரலாற்றை தரும், பண்பாட்டை புலப்படுத்தும், அறிவியலை தரும், மனிதனை சிந்திக்கக்கூடிய மனிதனாக உருவாக்கும். மொத்தமாக நூல்கள் மனிதனை பூரணமாக்கும். இந்நூலரினூடே எவற்றை பெறலாம், அதன் பெருமை எவ்வாறு பேசுகின்றது, நாம் நூல்களை கற்க வேண்டும், நூல் அறிவு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது என்றும், நூல் அறிவினூடாக எமது வரலாற்றை அறிந்து கொள்ளலாம் என்றும் நூலாசிரியர் குறிப்பிடுவது மிக சிறப்பானது என்றும். அதிலும் இந்த சிறப்பாக ஒரு செய்தியை அங்கே கூறியிருந்தார், நூல்களை பிரபஞ்சம் என்று. பிரபஞ்சம் என்று சொன்னால் அண்ட வெளி, பால் வெளி. இப்போ நூல்களை ஒரு அழகான தமிழிலே பிரபஞ்சம் என்று அந்த சொல்லாடலை கவிஞர் பாவித்திருப்பது உண்மையிலே அது ஒரு மிக 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 ஒரு சிறப்பான விஷயம். பால் வெளி, நாங்கள் வாழ்வதோ ஒரு சூரிய குடும்பம், ஆனால் இவர் நூல்களை பிரபஞ்சத்திற்கு ஒப்பிட்டிருக்கின்றார். அதாவது பிரபஞ்சம் என்பது எல்லை இல்லாதது, பேரண்டம். கல்வி என்பது எல்லை இல்லாதது என்பதை மிக அழகாக கூறியுள்ளார். கல்வி கரையில்லாதது நாலடியார் கூறுவது போல, கற்றது கைமண் அளவு இக்கருத்தை முன்வைத்து பிரபஞ்சம் என்று சொல்லுகின்றார். அடுத்து
அதே அந்த 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 பாடலில் அந்த நூலில் கூறுகின்றார், கண்டம் விட்டு கண்டம் கடந்து வாழ்ந்தாலும் இந்த நூலறிவை நாங்கள் பெற வேண்டும் என்று கூறியிருப்பது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதாவது நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் எங்களுடைய மொழியை, எங்களுடைய கலாச்சாரத்தை, எங்களுடைய பண்பாட்டை பேண வேண்டும் என்ற அந்த ஒரு செய்தியை அங்கு குறிப்பிட்டிருக்கிறார். மிக துல்லியமாக குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையிலே அந்த கவிஞருக்கு வாழ்த்துக்களை கூறுவதற்கு வார்த்தைகளே இல்லை. அதேவேளை அவர் தனது ஏற்புரையிலே கூறுவார், எழுதாமறையாய் உணர்வோடு வரும் என்ற ஒரு வரிகளை அதில் போட்டிருக்கின்றார். அவர் என்ன நோக்கத்திற்காக அந்த வரிகளை கையாண்டவர் எனக்கு தெரியவில்லை. அவர் தனது ஏற்புரையிலே அதற்கான பதிலை கூறுவார் என்று கூறி இன்னும் ஒரு சிறிய ஒரு கவிதையோடு நான் எனது இந்த ஆய்வை முடிக்க வேண்டியுள்ளது. நீண்ட நேரம் பேசிவிட்டவன் எனக்கு தெரியவில்லை. எனக்கென்றொரு நான் மேடையிலே ஒலிவாங்கிய வாங்கினால் நீண்ட நேரம் ஏதோ கதைப்பேன் என்று சொல்லி ஒரு கேள்வி உண்டு வரும் அங்கே இருக்கின்றார்கள். தயவு செய்து மன்னிக்க வேணும். என்னும் ஒரு 5 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு நான் இந்த ஒலிவாங்கியை கொடுக்க போகின்றேன். விடியல் அருமையாக ஒரு கவிதை. நீங்கள் அந்த புத்தகத்தை எல்லோரும் வாங்கி பாருங்கள். அது ஒரு பொக்கிசம். அவர் ஒவ்வொரு செய்தியையும் சமூகத்தை நோக்கிய பார்வையோடு தான் பார்த்திருக்கின்றார். நீங்கள் எல்லோரும் இன்று இந்த நூலை, இந்த கவியை நிச்சயமாக வேண்டி சென்று பார்த்தீங்கள் என்று சொன்னால் அவர் நிறைந்த அளவு சமூக பார்வைதான் அங்கு புரையோடி இருக்கின்றது. நிச்சயமாக அவருக்கு வாழ்த்துக்களோடு இந்த விடியல் என்ற ஒரு கவிதை கூறி என்னது இந்த ஆய்வை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். விடியல், அதை நீங்கள் அந்த புத்தகத்தில் நூலில் பாருங்கள். புதிய தேடல்களை நிகழ்த்தக்கூடியது என்றும் கூடியது. மண் வெடித்து வேர் வழிதல் ஒரு விடியல். விளைச்சதரும் உழவன், அந்த உழவனுக்கு கிடைத்த விளைச்சல் ஒரு விடியல். தாயக சூழல் விடியல், அதாவது தாயகத்தினுடைய தாயகம் இன்று எப்படி இருக்கின்றது, நாங்கள் விடிவை நோக்கி இருக்கின்றோம் என்ற செய்தியை தாயக சூழல் எதிர்நோக்குகின்ற விடியல் பற்றியும், ஒரு முட்டைக்குள் கோழி குஞ்சு எப்படி அந்த முட்டி மோதி உடைத்து வெளியே வருகின்ற ஒரு விடியல் காணுகின்றது என்ற செய்தியையும், விடியல் இல்லாத வாழ்வு விளக்கம் இல்லாத வினாவென்றும் விடியல் பற்றி நிறைந்த கருத்துக்களை அவர் கூறியிருக்கின்றார். அதிலும் சிறப்பாக, பாருங்கும் பறக்கும் புல்லினங்கள் பட்சிகளோடு பறந்தோடி விடியல் கண்டிடுமே. இது நூலாசிரியரும் கொஞ்சம் இந்த செய்தியை பார்க்க வேண்டும். பாருங்கும் பறக்கும் புல்லினங்கள் பட்சிகளோடு பறந்தோடி விடியல் கண்டிடுமே என்ற அந்த வரிகள், உண்மையிலே இந்த புல்லினங்கள் என்று அந்த பதத்தை தொல்காப்பியர், அது நல்ல தமிழ், சுத்த தமிழ், தொல்காப்பியர் கையாண்ட தமிழ் புல்லினங்கள். ஆனால் அதே வேளையிலே பக்கத்திலே பட்சிகள் என்றொரு வடமொழி சொல்லை அங்கு நூலாசிரியர் பாவிச்சிருக்கின்றார். ஆனால் நான் நினைக்கின்றேன் நூலாசிரியர் அதுக்கும் ஏதோ அவர் ஒரு புதிய விதமான ஒரு கருத்தை உள்பதிருப்பார். நிச்சயமாக அது எனக்கு தெரியும். அவற்றையெல்லாம் நிறைவாக ஏற்புரையிலே கூறுவார் என்று கூறி இன்றைய இந்த நதிக்கரை நினைவுகள் உங்கள் எல்லோருக்கும் நினைவுகள் உண்டு. நீங்கள் எல்லோரும் அந்த வாழ்வியலை கண்டவர்கள். நினைவுகள் அது எங்களுக்கு பலதரப்பட்ட நினைவுகள். நதிக்கரையிலும் சரி, எங்கும் அந்த நினைவுகள் எங்களுக்கு துள்ளி வருகின்றன. அதேபோல இன்றைய இந்த நதிக்கரை நினைவுகள் என்ற நூல் எங்கள் எல்லோருக்கும் ஒரு பொக்கிசமாக, அதில் எமது சக ஆசிரியர் இந்த டோட்மனிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர், அவரை பலதரப்பட்ட புத்தகங்களுக்கு சொந்தக்காரர். அது தாண்டி இன்று இந்த நதிக்கரை நினைவுகள் என்ற நூலை இன்று வெளியிடுகின்றார். ஒரு ஒரு நூல் என்பது ஒரு பிரசவம், ஒரு குழந்தையை பிரசவிப்பது போன்றும். அந்த ஒரு நூலை வெளிவருவதற்கு
அந்த எழுத்தாளன் எவ்வளவு கஷ்டங்களை, எவ்வளவு வலிகளை, எவ்வளவு துன்பங்களை அவர் கொண்டிருப்பார், அவற்றை தாண்டி ஒரு பிரசவத்தை, ஒரு குழந்தையை, ஒரு நதிக்கரை நினைவுகள் என்ற இந்த நூலை உங்கள் முன்னிலே கொண்டு வந்திருக்கின்றார். நீங்கள் எல்லோரும் அந்த நூலை வாங்கி பயன்பெற வேண்டும். நாளைய சமுதாயத்திற்கான நிறைந்த கருத்துக்களை கூறியிருக்கின்றார். அது தவிர அவர் அந்த இளையோர்களை, இளையோரை முன்வைத்து நிறைந்த நிறைந்த கருத்துக்களை கூறி வருகின்றார். இளையோர்களே நாங்கள் இன்று, அதாவது நாங்கள் ஒரு ஒரு சந்ததி, அடுத்தடுத்த சந்ததிகள் இந்த தமிழை கொண்டு போக வேண்டும் என்று ஒரு ஒரு வெறிப்பார்வையோடு தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக அவர் இன்னும் நிறைந்த நூல்களை எழுதி தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் நீண்ட அரும்பணி ஆற்ற வேண்டும் என்று கூறி எனக்கு இன்றைய இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய திருமதி நகுலா சிவநாதனுக்கு நன்றியையும், இவ்வளவு நேரமும் எனது இந்த ஆய்வுரையை கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி நகர்கின்றேன். நன்றி, வணக்கம். வடக்கே செங்கபந்தி சுதந்திர பறவையாய் அவர் வர, தெற்கே போனவர் பிறகுந்தர் போல் வஸ்கொடகாமா சுத்தியது போல் நன்னம்பிக்கை முனை மூலம் சிலவற்றை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். கவித்துவம் தேடி வந்தவர்களுக்கு கவியால் வணக்கம் சொன்ன விதமும் இந்த அவையை சிறக்க செய்த அவருக்கு மீண்டும் கரங்களில் நிச்சயமாக நதிக்கரை என்றாலே நினைவுகள் நிழலாடும். அந்த நினைவுகளை மீண்டும் நதிக்கரை நினைவுகள் என்ற நூலினுடைய பார்வையூடே தந்திருந்தார் மதிப்புக்குரிய ஆசிரியர் திரு வல்லிபுரம் மனோகரன் அவர்கள். அவர் பேசுகின்ற போது ஒருவரை குறிப்பிட்டார், எங்களை பார்த்தோ அல்லது தலைவரை பார்த்தோ பயந்து விட்டார் என்று. ஆனால் பேசுகின்ற போது நாம் அறிந்து விட்டோம், அவருடைய தகமையை அவர் நிறைவாகவே உரையாற்றினார் என்று.